கவனி பக்கம் 281 அளவியல்ல முன்னேற்ற சோதனை ஒரு டாஷை அதன் டாஷ் மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் ஒரு திண்ம நேர்வட்ட உருளையை பெறலாம் அதாவது எதை அதுதான் ஐயின் கொடுத்திருக்காங்க அதன் ஏதோ ஒரு பகுதியை மைய அச்சாக கொண்டுன்னு வருது புரியுதுங்களா அப்ப எதை அப்படின்றதுக்கு முதக்கு வரணும் பதில் வரையறையில படிக்கிறீங்க நேர்வட்ட உருளைனா என்ன அப்படின்றது பாருங்க இங்க வருது ஒரு செவ்வகத்தை ஆன்சர் வந்துருச்சாப்ப என்னுடைய ஆன்சர் என்ன அப்ப செவ்வகத்தை இந்த இடத்துல என்ன அடிக்கணும்னு வரணும் செவ்வகத்தை இந்த ஐ வேணாம் புரியுதா ஒரு செவ்வகத்தை அதன் டாஷ் மையச்சாக கொண்டு ஒரு செவ்வகத்தை அதன் ஏதேனும் ஒரு பக்கத்தை அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது நமக்கு இங்க செவ்வகத்தை அடுத்தது என்னது அதன் ஒரு பக்கத்தை மையச்சாக கொண்டு அதன் என்னது ஒரு பக்கத்தை புரியுதாடிக்கு என்ன இப்படி ரெக்டாங்குலர் ஷீட் இருக்குது அப்படின்னா இது செவ இது இத வந்து அப்படி வச்சுக்கிறது மைய அச்சா வச்சு அப்படி சுத்தி விட்டோம்னா என்ன வருது திண்ம நேர்வட்ட உருளை பெறலாம் வந்துருச்சு ஆன்சர் அதனால இதெல்லாம் ஆன்சர் பண்ணணும்னா முத இதெல்லாம் படிக்கணும் அப்ப உருளை அப்படின்னா என்னன்ற வரையறை அழகா வந்துருச்சு உருளை வரையறு அப்படின்னாங்கன்னா உடனே கொஸ்டின் கஷ்டம் டெபினிஷன் எல்லாம் கேட்கலாமா ஒண்ணு இல்ல ஒரு செவ்வகத்தை அதன் ஒரு பக்கத்தை மைய அச்சாக கொண்டு சுழற்றுதல் அவ்வளவுதான் சுழற்றினால் கிடைக்கும் உருவம் என்னது நேர்வட்ட உருளை ரொம்ப டெபினிஷனா எழுத முடியல கூட இது ஞாபகத்துல வருமா வராதா ஒரு செவ்வகத்தை அதன் ஒரு பக்கத்தை மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது நீ இப்படியே எழுதணும்னு கூட இல்ல சுழற்றுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய உருவம் என்ன நேர்வட்ட உருளை ஆகும் சுந்தமா வாக்கியத்திலையும் எழுத கத்துக்கோங்க கான்செப்ட் ஆனா மாறக்கூடாது இந்த செவ்வகத்தை ஒரு செவ்வகத்தைன்றது மாறக்கூடாது அதன் ஒரு பக்கத்தை மைய அச்சாக கொண்டு இந்த வரி வந்து மாறவே கூடாது அதுக்கப்புறம் சுழற்றுவதன் இது வரைக்குமே மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் வரைக்கும் மாறக்கூடாது அதுக்கப்புறம் நீ சொந்தமா எழுதிக்கலாம் அப்ப எழுதிருவியா உருளைன்ற வார்த்தைக்கு உருளைய வரையறுனால எழுதிருவீங்களா இந்த ஆன்சர் கரெக்டா இருக்குமா மனசுல அப்படியே கண்ணு முன்னாடி நிக்குமா ஒரு செவ்வகத்துல அப்படியே ஒரு காகிதத்தால் நின்று ஒரு பக்கத்தை அப்படியே மைய அச்சாக வச்சு அப்படியே சுத்துறது கண்ணு முன்னாடி வருதா வரலையா அவ்வளவுதான் உருளை அடுத்தது ஒரு நேர்வட்ட உருளையின் அச்சு அதன் விட்டத்துக்கு டேஷாக அமையும் இப்ப உருளை புரியுதுங்களா என்னது உருளை இப்ப சுத்துறவுடனே இது உருளையா மாறி இருக்கு உருளையின் அச்சானது அதன் ஆரத்துக்கு செங்குத்தாக இருப்பேன் இங்க இருக்குது ஆரம் இந்த ஆரத்துக்கு இதுதான் அச்சு இப்ப சுத்தும் போது அச்சு எங்க வந்துரும் நடுவுல வரும் இந்த ஆரத்துக்கு அது எப்படி இருக்குது செங்குத்தாக இருக்கிறது அப்ப விட்டத்துக்கும் அது எப்படித்தான் இருக்கும் செங்குத்தாதா இருக்கும் புரியுதுங்களா இங்க இருக்கா இல்லையா உருளையின் அச்சானது அதன் ஆரத்திற்கு செங்குத்தாக இருப்பின் அதுக்கு என்னன்னு பேரு அது நேர்வட்ட உருளை ஆகும் புரியுதா புரியலையே அடிகன் அப்ப இங்க என்ன அது விட்டத்துக்கு என்னன்னு எழுதணும் செங்குத்தாக இங்க இருக்கு பாருங்க ஆன்சர் செங்குத்தாக அப்படின்னு எழுதணும் சரியா அடிகன் செங்குத்தாக அமையும் ரைட் அடிகன் ஏன் விட்டம்ன்றது என்னது ரெண்டு ஆரம் ரெண்டு பெருக்கள் ஆரம் ஆரத்திற்கு செங்குத்துனா விட்டத்திற்கு செங்குத்துதான் ஒரு நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வளைபரப்பிற்கு இடையே உள்ள வித்தியாசம் பாருங்க அதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க கிரியேட்டிவா கேட்டிருக்கிறாங்க ஒண்ணும் இல்ல வார்த்தை தான் அதுல வித்தியாசம்ன்றது இங்க பாருங்க இங்க படிச்சிருக்கிறோம் நேர்வட்ட உருளையின் மொத்த பரப்புன்றது வளைபரப்பு பிளஸ் மேல்வட்டத்தின் பரப்பு பிளஸ் கீழ்வட்டத்தின் பரப்பு புரியுதா அப்ப என்னன்னு சொல்லிட்டாங்க வித்தியாசம்ன்றாங்க அப்ப இந்த வளைபரப்பு அங்க போயிடுமா
இந்த ஈக்குவல்டுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்த வளைபரப்பு என்ன ஆயிடும், மைனஸ் வளைபரப்புன்னு மாறுது. புரியுதாடா கண்ணுகளா? கஷ்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. வேறுவட்ட உருளையின் மொத்த பரப்பு மைனஸ் வளைபரப்பு. என்னடி கண்ணு கிடைச்சிருக்கு, இது உற்று இந்த பிளஸ் வேண்டாம். மேல்வட்டத்தின் பரப்பு பிளஸ் கீழ்வட்டத்தின் பரப்பு, அதுதான். அப்படியே கூட எழுதலாம், தப்பெல்லாம் கிடையாது. மேல்வட்டத்தின் பரப்பு பிளஸ் கீழ்வட்டத்தின் பரப்பு, மேல்வட்டத்தின் பரப்பு பிளஸ் கீழ்வட்டத்தின் பரப்பு. இப்படி எல்லாம் ஆன்சர் எழுதலாம் பாரு. அதாவது மேல்வட்டம் மற்றும் கீழ்வட்ட பரப்புகளின் கூடுதல், கூடுதல் பிளஸுக்கு பதிலா. புரியுதா? எந்தெந்த வட்டத்தோட பரப்பு? மேல்வட்டத்தின் பரப்பும் கீழ்வட்டத்தின் பரப்புகளின் கூடுதல் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லையா? இங்க பாருங்க, இங்க வருதா வரலையா? இது என்னன்னா 2πr(h+r). இதை இங்க கொண்டு போகணும், புரியுதா? அப்ப 2πr(h+r)-2πrh. இப்ப இது இங்க போயிடுச்சுன்னா இங்க என்னடா கண்ணா இருக்குது? πr² + πr² அப்ப எத்தனை πr² 2πr² புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ஏனா என்ன சொல்லிருக்காங்க, அங்க மொத்த புறப்பரப்பு மற்றும் வளைபரப்பிற்கு இடையே உள்ள வித்தியாசம் எப்படி மிஸ் இது இங்க வந்துச்சு, இது இங்க போகுது. சரி, இதையே கழிச்சு பார்க்கலாமா? ரெண்டும் சமமா வருதான். இப்ப இதுலயும் கழிச்சு பாரு, ஒண்ணும் இல்ல பாருங்க. 2πr(h+2πr²-2πrh). அப்ப இது இதுவும் கேன்சல் ஆயிடுமா? அப்ப 2πr² தானே கிடைக்குது. புரிஞ்சுதா புரியலையா? அதனால இந்த சென்டென்ஸ வச்சு எனக்கு புரியும் அப்படின்றவங்க இதை வச்சு படி. இல்ல மிஸ் எனக்கு ஃபார்முலால இது புரிஞ்சிடும், ஏன்னா மொத்த புறப்பரப்புல இருந்து வளைபரப்பை கழிக்கிறோம் போது இங்க என்ன மிச்சம் வருதுன்னா 2πr². இல்ல மிஸ் மேல்வட்டத்தின் பரப்பு பிளஸ் கீழ்வட்டத்தின் பரப்புன்னு வரும்போது இங்க πr² + πr², அதாவது 2πr². அப்ப நான் இங்க 2πr² எழுதிக்கிறேன். இங்க வந்து முன்னேற்ற சோதனைன்றதுனால இப்படி எழுதுறோம். இதே சூஸ் த கரெக்ட் ஆன்சரா இருந்தா, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு வந்துச்சுன்னா, பலவில் தெரியும் வினாக்களா இருந்துச்சுன்னா, அங்க எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அது பிரகாரம் நீ ஆன்சர் எழுதணும். அதனாலதான் மிஸ் இதெல்லாமே சொல்லித்தரேன். புரியுதுங்களா? அடுத்தது, சமமான ஆரமும் உயரமும் கொண்ட, அப்ப ஆரம் ஈக்குவல் டு உயரம். புரியுதா? சமமான ஆரமும் உயரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையின் வளைபரப்பு, உருளையினுடைய வளைபரப்புக்கு என்னடி சூத்திரம்? 2πrh. இந்த இடத்துல 2πr h என்னவா போட்டுக்கிறோம் நம்ம? ஆறுன்னு போட்டுக்கிறோம். புரியுதா புரியலையா? ஆரமும் உயரமும். ஏன் மிஸ் இந்த h ஆறா மாத்தணும்? ஆற h ஆ மாத்தக்கூடாதா? கேள்வி கேளு, அது அப்புறம் பதில் சொல்றேன். இப்ப பாரு, 2πr(r) என்னது? ஆர் ஸ்கொயர்டு. புரியுதுங்களா? 2πr². இப்ப இந்த ஆரமும் உயரமும் ஒண்ணு மாத்திட்டீங்க. முழுசா படிச்சிருந்தா ஏன் நம்ம ஆரமா மாத்திரம்ன்றது புரிஞ்சிருக்கும். சமமான ஆரமும் உயரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையின் வளைபரப்பு அதன் அடிப்பரப்பை போல் டேஷாக இருக்கும். அதனுடைய அடிப்பரப்பு என்னது? வட்டம். வட்டம் என்னது? பையார் ஸ்கொயர். வட்டத்தின் பரப்பு என்னது? பையார் ஸ்கொயர். அப்ப கண்டிப்பா நமக்கு ஆன்சர் இதுலதான் வரணும், ஆர் ஸ்கொயர்லதான் வரணும். அப்ப எத்தனை ஆர் ஸ்கொயர் அடிப்பரப்பை போல் எத்தனை மடங்காக இருக்கும்? இரு மடங்காக இருக்கும். புரியுதா புரியுதா புரியலையா? அடிப்பரப்பை போல், அடிப்பரப்பு என்னது? பையார் ஸ்கொயர். ரைட்டா? ரெண்டால பெருக்கிறோம், அப்ப மல்டிபிள் ஆஃப் 2 தானே இது. புரியுதுங்களா? இரு மடங்கு πr² + πr² 2πr². ரைட்டா? ரைட் இல்லையா? அடிக்கணும். புரிஞ்சுதாடா கண்ணா? அப்ப என்ன எழுதணும், என்ன கேக்குறாங்க அப்படின்றத நல்லா பாரு. அடிப்பரப்பை போன்றதுனால அடிப்பரப்பு மேல்பரப்பு, நான் மேல வட்டத்தை போட்டு காட்டிட்டேன், கீழ் வட்டமா அதேதான், கீழையும் வட்டம் தான். வட்டத்தினுடைய பரப்பு வந்து πr². ரைட்டுங்களா? அப்ப என்ன இது மாதிரி இருக்கும் போது இங்க இல்ல ஹெச்சா மாத்திருந்தீங்கன்னா என்ன வரும்? 2πh² வந்துடும்.
நம்ம அப்படி மாத்தக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்டுட்டாங்க அடிப்பரப்பை போடும் போது அடியில என்ன வடிவம் இருக்குது, வட்ட வடிவம் இருக்குது, அதனுடைய பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். அப்ப இங்கேயும் ஆறுல தான் வரணும். அப்ப 2πr². புரிஞ்சுதாடா கண்ணா? ரைட்டா? அதனால கரெக்டா செய்யணும். ரைட்டா? அதனால புக்ல இந்த கொடுத்துருக்க கூடிய பகுதிகள் எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இந்த விடை அளிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆன்சர் பண்றது. சரியா?